வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெட்பானான்ற இடத்துல வந்து ஏற்கனவே இவங்களோட பதிவு கொண்டு போட்டேனான். அவர்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா நிதி உதவி கனடாவில் இருந்து கார்த்திகான்ற அக்கா வந்து வழங்கியிருந்தா. அதுக்கு பிறகு அவட பதிவில் வந்து சொல்லியிருந்தவா, தனக்கு 2 ஏக்கர் காணி இருக்குது. இது வந்து ரெட்பானான்றது வந்து ஒரு கச்சான் நல்ல விளையக்கூடிய ஒரு பூமி. அப்போ அதே அதுவும் எனக்கு தெரியும். அதே மாதிரி அவளுக்கு 2 ஏக்கர் காணி இருக்குது. இவருடைய கணவருக்கு வந்து இயலாது அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து அவள் தான் வேலியலுக்கு போய் பார்த்து கொண்டிருக்கிறா. குடும்ப செலவை வந்து அவர் வந்து ஒரு விபத்தில் சிக்கி அவரால் வந்து இயலாது. ஒரு 6 மாத காலப்பகுதியாக வந்து இயலாமல் இருக்கிறார். அப்போ இவா அந்த குடும்ப சுமையை சுமந்து இருக்கிறதால இவாக்கு ஒரு வாழ்வாதார உதவி வந்து வழங்கணும் அப்படின்றதுக்காக 50,000 ரூபா நிதி கொடுத்துருந்தாங்க. அப்போ அதில் இன்றைக்கு வரைக்கில் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து உழுது இருக்கிறான். நான் இதை உழுது கச்சாம் போடக்கூடிய மாதிரிக்கு ரெடி பண்ணுங்கள். அதுக்கு நாங்கள் ஒரு பம்மும் பைப்பும் வந்து வேண்டி தோட்டம் முழுமையாக செய்யக்கூடிய மாதிரிக்கு ஒரு உதவியை வழங்கலாம். ஏண்டா எந்த ஒரு உதவியை செய்தாலும் அதில் வந்து அவை பிரயோசனமடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதிரிக்கு இருக்கணுமன்றது என்ற ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறேன். அப்படியான உதவிகளை தான் செய்கிறதுலேயும் எனக்கு விருப்பம். ஏண்டா அவை தான் முன்னுக்கு வருவினம். எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் இல்லை முயற்சி எடுக்காமல் இருக்கிறார்கள் வந்து வர்றது கஷ்டம். இப்போ இவா வந்து ஏற்கனவே கூலி வேலைகள் வந்து வேறு இடங்களுக்கு வெளியே போய் செய்து கொண்டிருக்கிறா. தண்ட காணி இருக்குது. அப்போ காணியிலையும் அதை வெளியே செய்யக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதால அவாக்கு அது நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி எவ்வளவு செலவாயிட்டது உங்களுக்கு? இப்போ 35 கிட்ட முடிஞ்சிருக்கு. 35 கிட்ட முடிஞ்சிருக்குது. 2 தரம் உழுது. முதல் தரம் அடித்து திரும்பி ஒருக்கா மறுத்தது. ஓ மறுத்து இப்போ இந்த கிணறு எல்லாம் நாங்கள் முதல் காட்டேக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதுவும் வேலை ஃபுல்லாக சுற்றி வர பத்தையாக இருந்தது. அப்போ அந்த பத்தையெல்லாம் எடுத்துருக்கணும். ஓ எடுத்து இந்த கிணத்துல தண்ணியை நம்பித்தான் இப்போ செய்ய போகிறா. இது வந்து என்ன மாதிரி கடைசி மட்டும் நிற்க மட்டும் நம்புறீங்களா? ஆ ஓ ரெட்பானாவில் வந்து கச்சான் வந்து நல்ல விளைச்சலை தரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி தானே கச்சான் இடம் ஃபுல்லாகவே கச்சானுக்கு நல்ல ஒரு இடம். நாளைக்கு ஒரு நாள் வேலை இருக்கு. இஞ்சாலையும் பிடிக்கணும் பார்த்து. ஆ இஞ்சாலையும் பிடிக்கணும். ஓ இஞ்சாலை மட்டும் பிடிச்சா சரி. இஞ்சாலை பிடிச்சிட்டாங்க. வந்து பாருங்கள் இந்த காணியை வந்து ஃபுல்லாகவே பாத்தி பிடிச்சி அழகாக வச்சுருக்கிறேன். இப்போ கச்சான் விதை போண்டு இதுக்கு செய்வோம்னு சொல்லி இப்போ கச்சான் விதைக்கிறேன்னு சொன்னால் மெயினாக என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்ச் 2 கோஸ் மோட்டரும் அதே மாதிரி டெலிவரி பைப், ஒரு 100 அடியில் டெலிவரி பைப்பும் இருந்தால் இந்த இவடத்துக்கு இவடம் மட்டும் அந்த கிணத்துல இருந்து இவடம் மட்டும் தண்ணியை கொண்டு இஞ்சால இது செய்யணும். என்ன வாய்க்கால் பிடிச்சி வெட்டி கட்டணும். தண்ணி வெட்டி கட்டணும். அப்போ இதுக்கு எவ்வளவு கச்சான் போடுறோன்னா எவ்வளோ கச்சான் தேவை வரும்? எங்களுக்கு உரந்தர் கச்சான் சரி தேவை. இதுவும் புல்லா போட்டு அங்காலையும் போடுறோம்டா. உரந்தர் எவ்வளவு வரும்? இப்போ 45,000 சொன்னது. உரந்தர் கச்சான் 45,000 விசுவமலையில் இருக்குன்னு சொன்னது. நல்ல கச்சானா பார்த்து? ஓ நல்ல கச்சான். போய் பார்த்துட்டு தான் வந்தோம். பரவாயில்லை, நல்ல முத்து, பெரிய பெரிய முத்து, பிரச்சனை இல்லை. ஓ அப்போ அக்காட இந்த கச்சான் வந்து போடுறதுக்குரிய முழு ஒழுங்கும் செய்திருக்கிறா. இப்போ நான் வாட பதிவு போட்டு ஒரு 5-6 நாள் வரும் நினைக்கிறேன். என்ன ஒரு கிழமை வரும். அப்போ வந்து இப்போ காணியை பார்க்க ஆசையாக இருக்குது. என்னன்னு சொல்றது, நல்ல ஒரு விளையக்கூடிய ஒரு பூமி. என்ன எனக்கும் ஆசை செய்யணும். இப்போ செய்யக்கூடிய வசதி இருந்தால் செய்வேணா. இப்போ அதான் எனக்கும் மண்ணை பொண்ணாக்குற ஒரு வேலை. அந்த ஒரு நடவடிக்கையில் அக்கா வந்து வெற்றி காணுவா. அதே மாதிரி அவள் ஏற்கனவே வந்து அந்த தொழில் இப்போ கச்சான் பாத்தி கட்டுறது, கச்சான் இதுகள் செய்கிற தோட்ட வேலைகள் செய்து அனுபவம் இருக்கிறதால அவளுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். வேறு யாக்களுக்கு செய்து கொடுக்குறது தங்களுக்குண்டா, அதை விட இன்னும் கூடுதலாக வந்து நீட்டாக பார்த்து செய்வினா. அப்போ அதை செய்வான்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து பைப்பையும் இதையும் செட் பண்ணி அக்காவுக்கு இந்த தண்ணியை வந்து சப்ளை பண்ணுறதுக்குரிய உதவியை அதையும் யார்கிட்ட வந்து போய் வேண்டனான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவாவுக்கு முதலே உதவி வழங்கி இருந்த கார்த்திகா என்றவா வந்து கனடாவில் இருந்து யாருக்காவது ஒரு வாழ்வாதார உதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா, அந்த பணத்தில் தான் அவாவுக்கு முதல் கொடுத்தா. அதுக்கப்புறம் அவாட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்ல அதை தானே அந்த உதவியை செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தா, அவாட உதவியினூடாக அவாவுக்கு வந்து இந்த பம்மும் பைப்பும் இப்போ கொண்டு வர சொல்லி கோல் அடிச்சிருக்கு. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வந்தோன்னே நாங்கள் பூட்டிட்டு வழிக்கிடுவோம்மா. எவ்வளோ காலத்தில் இது வந்து இதாகி வரும் கச்சான்? மூன்று மாதத்தில் பிடுங்கலாம். இப்போ நான் போட்டு 3 மாதத்தில் மூன்று மாதத்தில் இப்போ நாங்கள் இந்த இப்போ நாளைக்கு போட்டோம்னு சொன்னால் நாளைக்கு 6ஆம் தேதி, 6ஆம் மாதம் இனி 7, 8ஆம் மாதம் 15ஆம் தேதி கச்சான் பிடுங்கலாம். 8ஆம் மாதம் 15ஆம் தேதி கச்சான் பிடுங்கலாம்னு சொன்னால் கட்டாயம் கச்சான் பிடுங்குற நேரம் இந்த பிடுங்க போறேன்றதை கால் பண்ணுங்க. நான் வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று செய்வேனே. அதை வந்து 15ஆம் தேதி பிடுங்கலாம். நீங்கள் எப்படி இந்த தோட்டத்தை செய்து எப்படி இதுகளில் இது செய்கிறீங்கன்றதை பதிவு செய்யக்குள்ள அதை பார்க்குற மற்றாக்களும் வந்து தங்களோட காணியெல்லாம் வந்து பயன்படுத்துவினோம். அதுலேருந்து
ஏன்னா இப்போ ஒரு உதவி என்று வேண்டி அதை நாங்கள் செலவழிக்காமல் இப்படி பயன்படுத்திக்கல. இப்போ நாங்கள் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரூபா கொடுத்தா அந்த காசை அவை 4 லட்சம் ஆக்கக்கூடிய ஒரு இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இயற்கையும் கை கொடுக்கணும் என்ன, அதுக்கு கை கொடுக்கும் எனக்கு இந்த நம்பிக்கையில் தான் செய்ய வழிக்கிட்டு இருக்கேன். நான் செய்வேன், அந்த தான் பெரிய யோசனை படுத்தி நான் செய்வேன். எனக்கு அதுதான் கணனால் ஆசை இவ்வளோ பெரிய காணியை வச்சுக்கொண்டு செய்யக்கூடிய வசதி இல்லாதனால தான் இப்படியே விட்டு கிடந்தது. இப்போ ஏதோ இருந்தோ ஒரு பக்கத்தில் ஒரு உதவி எங்களை கட்டாயம் நான் செய்வேன், கட்டாயம் செய்யணும். அதை வச்சு முன்னுக்கு வந்தால் அதுதான் எங்களுடைய. இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு இப்படி ஓடி 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 உதவியை கொடுக்குறது, இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டு வெளியே போயிடுவோம். ஆனால் ஏதாவது பிரியோசனமான வேலை செய்தமான்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் காசை வண்டி செலவழிச்சிட்டு தங்கட பாட்டுக்கு தான். ஆனால் உங்களை மாதிரி ஒரு சிலர் அதில் வெற்றி கண்டு வரையக்குள்ள தான் நாங்கள் அந்த செய்த வேலையோட ஒரு பயனையும் நாங்கள் பார்க்கலாம். இதில் வந்து கொண்டிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வேலை திட்டத்தை மின்னல் வேகத்தில் முடிக்கிறதுக்காக விசேட பயிற்சி பெற்றார்கள்லாம் இதில் வந்து இறக்கியிருந்தாங்க. அவங்களோட ஒரு நேரடி நெறிப்படுத்தல தான் இது இந்த வேலை திட்டங்களை வந்து செய்திருந்தான். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இருக்கிறது ஒரு அரை மணி நேரம், குறுகிய நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய வேலையை நாங்கள் முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்ததால் வந்து அந்த இடத்துல வந்து முக்கியமான ஆக்களை தான் இறக்கி இந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட சுண்டிக்குள சந்தியில் இந்த ரிப்பேரிங் கடை வச்சுருக்கிறவர், எலக்ட்ரிக் பொருட்கள் வந்து பழுதாக போனால் மிக்சி கிரைண்டர் மோட்டர்னு சொல்லி எது பழுதாக போனாலும் நீங்கள் கொண்டே கொடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் பிறகு வாங்கின்ற கதைக்கே இடம் இல்லை. நீங்கள் பார்த்துருக்க டக்கண்டு கொண்டஞ்சரம் மாற்றியோ இல்லை எதையோ என்னவோ செஞ்சு உடனே உங்களோட கையில் வந்து அதை சுத்தக்கூடிய மாதிரி செய்துதரக்கூடிய ஒருத்தர் தான் இந்த வேலையை வந்து செய்திருந்தார். எங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் மின்னலாக வேலையை முடிக்கிறதுக்காக எங்களுடைய அந்த விசேட பயிற்சி பெற்றவர்கள் வந்து இந்த வேலை திட்டத்தில் வந்து நெருப்பாக நின்றாங்க. ஒரு குறுகிய நேரத்தில் வந்து அந்த பைப்பை வந்து நாங்கள் போட்டு இதை செயல்படுத்துறதுக்கு மின்னல் வேகத்தில் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தாங்க. அதால் வந்து நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலையை வந்து முடிக்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது. அந்த கிணறுல தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், என்னென்னு சொல்கிறது அதில் வந்து ஒரு 5 அடி தண்ணி 6 அடி தண்ணி தான் இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அது வந்து ஃபுல்லாக இந்த 2 ஏக்கர் இறைப்புக்கு தாக்கு பிடிக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அவை சொன்னிச்சுன்னா அப்படி தண்ணி வத்தி போகிற நேரங்களில் நாங்கள் கொஞ்சம் சீரடு கேட்கல சரியாக வருமானு சொல்லி கிணறுல தான் நம்பிக்கை இல்லை. மற்றபடி வந்து மின் இணைப்பெல்லாம் ஓகே பண்ணி மின் இணைப்பை செய்தவரே தன்னுடைய கையால் வந்து ஓன் பண்ணி விட்டார். இப்போ வந்து கச்சான் போடக்கூடிய மாதிரிக்கு 2 ஏக்கருக்கு வாக்கொழுங்கு செய்திருக்கு. 200 அடி பைப்பும் அதே மாதிரி ஒரு மோட்டரும், அந்த மோட்டரை வந்து பூட்டுற கூலி அப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்த்து இந்த மோட்டர் இதுகள் செய்கிறதுக்கு வந்து 1,08,000 ரூபாயும் அதே மாதிரி ஏற்கனவே 50,000 ரூபா காசு அக்கடை கையில் வந்து கொடுத்துருந்தனான். அதை வச்சு தான் நான் அந்த உழவுகள் எல்லாம் செய்து இதை செய்திருக்கிறேன். அதே போல் கச்சான் வந்து 40,000 ரூபாய்க்கு வேண்டி கொடுத்துருக்கு. இந்த உதவியை யார் வந்து வழங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடா நாட்டில் இருந்து கார்த்திகான்ற அக்கா வந்து கனடா நாட்டில் இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்த வாக்கு. யாருக்காவது ஒரு வாழ்வாதாரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் பிரியோசனமான வாழ்வாதாரமாக நிறைய கொடுத்து கொண்டு வந்திருக்கிறான். அதில் இது இன்னும் வந்து பெட்டராக இருக்குது என்னென்னு சொன்னால், இப்போவே வந்து விதை போட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கா? முழுமையான பயனடைவீங்க தானே. அதை விட தென்னங்கண்டுகள் கொஞ்சம் வைக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தென்னங்கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வையுங்க. அதுக்குன்னு நான் நிறைய டைம் வேண்டி உங்களுக்கு தென்னங்கண்டு ஒழுங்கு செய்யலும்னு சொன்னால், இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அவளுக்கு வந்து தென்னங்கண்டும் வேண்டி கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அவளோட கணவர், நான் முதலே அந்த பதிவுண்டு போட்டிருந்தான், கணவர் வந்து ஒரு ரெக்டர் முதல் வாகனங்கள் ஓடிக்கொண்டு வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு விபத்தில் வந்து வாகன சில்லுக்குள்ளே விழுந்து அப்படி ஒரு விபத்துக்குள்ளாகி அவரால் வந்து பெரிய வேலையில் காட்டான வேலையில் செய்து கொள்ள இல்லாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறதால குடும்ப நிலப்பாடை இவா தான் வந்து பொறுப்படுத்து அந்த வேலையில் செய்து அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறா. அப்போ அவாக்கு 2 ஏக்கர் காணி இருக்கின்றபடி அவாக்கு இது வந்து வேறு இடங்களில் வேலை செய்கிறதால இந்த காணியை
மேலதிக வேலை செய்யலாமல் இருந்தவா. இப்போ இந்த வாழ்வாதார உதவியை வந்து கார்த்திகா என்ற அக்கா வந்து வழங்கி அவள் வந்து ஊக்குவிச்சிருக்கிறாள். அதே மாதிரி வேறு யாக்கள் வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் தென்னங்கண்டு வேண்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இவாக்கு வந்து அது பிரயோசனமாக இருக்கும். எதிர்காலத்தில் இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு என்ன இருந்து கொண்டு சாப்பிட்லாம், இருந்து கொண்டு சாப்பிட்லாம். கனடாவிலேருந்து கார்த்திகா அக்கா முதல்ல எனக்கு கம்பானா உதவி ஒன்று செய்திருந்தா, அதே மாதிரி இப்போ எனக்கு மோட்டார் பைப்பு கச்சா எல்லாம் வாங்கி தந்துருக்குறா. இவ்வளோ குயிக்காக கிடைக்கும்னு நான் நினைக்கல. அவள் அண்டைக்குமே நல்லா இருக்கணும். அவளுக்கு நான் நல்ல நன்றி வந்து தெரிவித்து கொள்கிறேன். நல்லா இருப்பா. இந்த உதவியை கனடா நாட்டில் இருந்து கார்த்திகா தயாபரன் என்பவர் வந்து வழங்கியிருந்தார். அவளுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். மறக்காமல் டிகே வன்னி என்ற எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. நன்றி.